ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ஒரு வித்தியாசமான இங்கே பார்த்தீங்களா நகப்பழத்தில் நம்ம சாலட் பார்க்க போகிறோம். ஆமாங்க, இது கூட வந்து கொஞ்சம் சர்க்கரை, உப்பு, காஞ்ச மிளகத்தால், பச்சை மிளகா, கடைசியாக வந்து இது நாம் சேர்த்த போகிறோம். இது வந்து இந்த ஜூன் ஜூலையில் தான் கிடைக்கும். எங்கள் வீட்டுக்கு ஒரு பாட்டி, ஒரு கிராமத்து பாட்டி வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, இப்போல்லாம் வந்து இது ஹைப்ரேட்டு, ஆந்திராவிலேருந்து வருது, எங்கள் ஊர்லேயெல்லாம் நாட்டுப்பழந்தான், ரொம்ப புளிக்கும், அப்போ நாங்கள் இது மாதிரி செய்வோன்னு சொன்னாங்க. அவங்க செய்து கொடுத்தாங்க, மிக மிக சுவையாக இருந்ததுங்க. இந்த பழம் கொஞ்சம் இனிச்சா தான் சாப்பிட முடியும், புளிப்பாக இருந்தால் சாப்பிட்றது ரொம்ப கஷ்டம். அவங்க சொன்னது மாதிரி செய்து பார்த்தப்போ ரொம்ப சிம்பிள் இதுதான். இந்த பழத்தை நம்ம ஒரு டிஃபன் கரையில் எடுத்துக்கணும், மூடி போட்ட மாதிரி. இந்த பழம், உப்பு, சர்க்கரை, மிளகாத்தூள், பச்சை மிளகா விருப்பம், அதை வந்து சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். கொஞ்சம் விதையை கழுவிட்டு போட்டாலும் காரம் குறைவாக இருக்கும். இது வந்து கடைசியாக நம்ம சேர்த்திக்க போகிறோம். போட்டு நல்லா கையில் வந்து குலுக்கணும், அவ்வளோதான் சிம்பிள் லாஜிக். அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த சதைப்பகுதியெல்லாம் கொஞ்சம் கொட்டையிலேருந்து பாதி வந்து வராத மாதிரி இருக்குது. அப்போ வந்து நம்ம கொஞ்சம் இந்த இதெல்லாம், அந்த காரம், இனிப்பெல்லாம் சேரப்போ ரொம்ப ரொம்ப சுவையாக இருந்தது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அடுத்த கட்டம் இந்த பழத்தை வந்து இந்த இதெல்லாம் போட்டு இந்த கப்பில் போட்டு நல்லா குலுக்கிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா, இது போல தான் நல்லா நம்ம கையில் வச்சு அந்த சர்க்கரை, உப்பு, காஞ்ச மிளகாத்தூள், பச்சை மிளகா போட்டு நல்லா கலக்கிறப்ப இது போல் உடஞ்சிருது. உடஞ்சி நல்ல கொட்டை வந்து தனியாக வந்துடுது, அந்த சதைப்பகுதி தனியாக வந்துடுது. அந்த சர்க்கரைக்கு, உப்பு, காரத்துக்கு மிக மிக சுவையாக இருக்குது. இப்போ வந்து நம்ம இந்த இன்க்ரீடியன்ஸ் கூட கலந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா, நம்மளோட ஃபைனல் ப்ராடக்ட்டு இப்படி தான் வருங்க. என்ன அழகாக இருக்குது, எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது. ஒரு கலர்ஃபுல்லான பழம் நம்ம சாப்பிட்றப்ப அதில் வந்து அந்த பீட்டா கரோட்டின்னு சொல்லுவாங்க, ஒரு நம்ம எப்படி பீட்ரூட்டு, ஒரு பப்பாளி, மாம்பழம், அந்த மாதிரி கேரட், அந்த டார்க் அடர்ந்த கலர் இருக்கிற பழம், வெஜிடபிளும் நமக்கு நிறைய ஒரு இயற்கை சத்தை கொடுக்கக்கூடியது. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக, அதாவது நீங்கள் இது மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா தெரி பார்த்தீங்களா, கொட்டை பூரா தனியாக வந்துருச்சு. அந்த சதைப்பகுதி மட்டும் நம்ம சாப்பிட்றதுக்கு மிக சுவையாக இருக்குது. கடைசியாக நம்ம கொட்டையை ஒரு நிமிஷம் வாயில் போட்டு தூக்கி போட்டுடலாம். இல்லை முதலே நம்ம அந்த கொட்டையை எடுத்துகிட்டு போட்டாலும் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், அது கூட அடிஷனலாக நான் வந்து மாதுளம்பழம், கார்னு, கொஞ்சம் பச்சை மிளகாய், மல்லி போட்டிருக்கிறேன். மிக மிக சுவையாக இருந்ததுங்க. அந்த இதுக்கு வந்து தூக்கி கொடுக்கறது, நம்ம போடுற ஒரு அரை ஸ்பூன் சர்க்கரை தான், நிறையா போடக்கூடாது. அந்த உப்பு, காஞ்ச மிளகாத்தூள், பச்சை மிளகாய், அந்த சர்க்கரை கால் ஸ்பூனோ அல்லது அரை ஸ்பூனோ, ரொம்ப பிடிக்கிறவங்க அதிகமாக போட்டுக்கலாம், குறைவாக வேணுங்கிறவங்க ஒரு அரை ஸ்பூன் போட்டாவே போதும். அந்த சுவையை அப்படியே தூக்கி கொடுக்குதுங்க. அவ்வளோ ஒரு, நீங்கள் இதை செய்து பாருங்கள், அடுப்பில்லாத அதே சமயத்தில் அவ்வளோ ஒரு சுவையாக இருக்குதுங்க. இப்போ நம்ம இந்த நகப்பழத்தோட பெனிஃபிட்ஸை பார்க்கலாம். நகப்பழம் பொதுவாக இந்த ஜூன் ஜூலை பீரியடு, ஆடி ரெண்டு மாதத்தில் தான் வரும். முதல்லாம் வந்து நாட்டு கிராமத்தில் இருக்கும், இப்போ வந்து ஆந்திரா, பெங்களூரில் வந்து நம்ம மாந்தோப்பு மாதிரி இந்த நகப்பழத்தை தோப்பாக உருவாக்கி வருஷம் ரெண்டு மாதம் அவங்க வந்து இந்த பழத்தை விற்கிறாங்க. இது வந்து பழம், இலை, கொட்டை, பட்டை எல்லாமே நமக்கு உணவாக பயன்படக்கூடியது. இதில் வந்து ஜாம்போசின், குளுக்கோஸ் எம்போட்டின் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல்ஸ் இருக்குது. அது போல் ஆந்தோசயனின்ங்கிற இருக்கிறதுனால தான் இந்த ஒரு பர்பிள் கலர் வந்து நமக்கு கிடைக்கிது. இதில் வந்து நம்ம வந்து இதை வந்து நம்ம அதிகமாக நம்ம அப்படியே சாப்பிட்றது தான், அதனால் இது வந்து நமக்கு நல்லா சுத்தமாக கழுவிட்டு நம்ம அப்படியே சாப்பிட்றது. இது ஒரு வித்தியாசமாக, இது ஒரு ஈவினிங் ஸ்நாக் மாதிரி கூட நம்ம செய்து சாப்பிட்லாம். இதில் எடுத்துட்டிங்கன்னா அதிகமாக கால்சியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ், அயன், மெக்னீசியம், விட்டமின் ஏ, சி, கே, B1, B2, B9 இதெல்லாம் இருக்குது. இப்போ உங்களுக்கு பொதுவாகவே தெரியும், ஒரு மேக்னீசியம், பொட்டாசியம் அது மாதிரியெல்லாம் இருந்தால் ஹார்ட்டுக்கு நல்லது. ஜென்ரலாகவே நகப்பழத்தை வந்து சர்க்கரைக்காரை சாப்பிட்லான்னு சொல்லுவாங்க. அதே போல் சர்க்கரைக்காரை தாராளமாக சாப்பிட்லாம். இன்னும் அந்த காலத்துலேயே இப்பவும் சரி, அந்த கொட்டையை காய வச்சு பவுடர் பண்ணி காலையில் கொஞ்சம் சுடுதண்ணி போட்டு அதில் கொதிக்க வச்சு குடித்தா நல்லதுன்னு சொல்லுவாங்க. சுகர் குறையும்னு சொல்லுவாங்க. இதில் இனிப்பு குஞ்சமாகவும், இனிப்பு, புளிப்பு, உவர்ப்பு, துவர்ப்பு, நாலு சுவையும் இந்த பழத்தில் இருக்குது. அதுதான் இதனோட
ஸ்பெஷலு. இதில் வந்து நம்ம வந்து குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும் இருக்குது. அதனால் அந்த நீர் தன்மை நமக்கு வந்து அந்த டீஹைட்ரேஷன் சொல்கிற அந்த நமக்கு தாகம் அது மாதிரி இந்த பழத்தை சாப்பிட்றப்ப அந்த இது வந்து குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. மெயினாக வந்து விட்டமின் சி நிறைய இருக்குது. அதே போல் பொட்டாசியம் மெக்னீசியம் இருக்கிறதுனால ஹார்ட் ட்ரபிள் இருக்கிறவங்களுக்கு ரத்தத்தை சுத்தம் பண்ணுது, ரத்த ஓட்டத்தை நல்லா இம்ப்ரூவ் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. கால்சியம் எல்லாம் இருக்கிறதுனால கால்சியம் அயன் நல்லா இருக்கிறனால போனுக்கு நல்லது, போன் வளர்ச்சி வலி கொடுக்கறது அது மாதிரி நல்லதுன்னு சொல்கிறாங்க. அதே போல் விட்டமின் சி தான் ரிச்சாக இருக்கிறதோட தான் இதுக்கு மெயின் காரணம். அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி, சளி காய்ச்சல் எல்லாம் வர்றதில்லை, பல்லுக்கு நல்லது, தோலுக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் இது ஹீமோக்ளோபின் லெவலை வந்து ஏற்றுதுன்னு சொல்கிறாங்க. அது அதே போல் இந்த ஒரு பர்பிள் கலரை பார்த்தாவே நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. பொதுவாக பர்பிள்க்கு இந்த கலரில் வந்து நம்ம சாப்பிட்றதுன்னு வச்சு பார்த்தா பர்பிள் கேபேஜும் இந்த நகைப்பழமும் தான். அது பழத்தில் வந்து நம்ம இந்த ஒரே பழம்தான் இந்த ஒரு அழகான கலர் கொண்ட பழம். இதில் அவ்வளோ சத்து இருக்குதுங்க, அப்படியே சாப்பிட்றது நல்லது. இது போல் ஒரு சிம்பிளாக ஒரு சாலட் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். சின்ன குழந்தைகளிலிருந்து எல்லாத்தையும் நம்ம சாப்பிட வச்சிடலாம். இது போல் நீங்களும் செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்கவங்கள அசத்துங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.